வணக்கம் நண்பா, தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். செவன்த் பே கமிஷன் நியூஸ். மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்புகள். முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி உயர்வுக்கான காத்திருப்பு முடிவுக்கு வருகிறது. 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்திற்கான உயர்வை மத்திய அரசு விரைவில் அறிவிக்க உள்ளது. மறுபுறம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசு விரைவில் பரிசுகளை வழங்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகின்றன. இதில் DA அதிகரிப்பு, ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அதிகரிப்பு ஆகியவை அடங்கும். பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மார்ச் 15 அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு மத்திய அரசு தனது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு பெரிய செய்தியை வழங்கக்கூடும். இந்நாளில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தில் அதிகரிப்பு குறித்து பிரதமர் அவர்கள் அறிவிக்கலாம். முன்னதாக மார்ச் 1 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து ஒப்புக்கொள்ளப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வமாக இது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணத்தை 4% அதிகரிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இந்த அறிவிப்பிற்கு பிறகு மத்திய அரசு ஊழியர்களின் DA 38% இருந்து 42% உயரும். எனினும் அரசு இன்னும் இந்த அறிவிப்பை வெளியிடவில்லை. 2023 மார்ச் 15 நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் அகவிலைப்படி உயர்வு குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது நடந்தால் மார்ச் 31 முதல் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வும் ஓய்வூதியம் பெறுவோருக்கு அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியமும் கிடைக்கும். இது மட்டுமன்றி ஜனவரி பிப்ரவரி மாதங்களுக்கான பணமும் நிலுவைத் தொகையாக ஊழியர்களின் கணக்கில் வந்து சேரும். மத்திய அரசின் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் திருத்தம் செய்வது குறித்து அரசு வேகமாக பரிசீலித்து வருகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அறிவிக்கப்பட்டால் ஊழியர்களின் சம்பளத்தில் பெரிய அதிகரிப்பு ஏற்படக்கூடும். தற்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2.57% ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வழங்கப்படுகிறது. அதை 3.68 உயர்த்த கோரிக்கை எழுந்துள்ளது. ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை 2.57 இருந்து 3.68 உயர்த்தினால் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ₹18,000 இருந்து ₹26,000 உயரும். இந்த கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் மத்திய அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்படும். கடைசியாக 2016 ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அதிகரிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அதே ஆண்டில் 7வது ஊதிய குழுவும் அமல்படுத்தப்பட்டது. அப்போது ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ₹6,000 இருந்து ₹18,000 உயர்ந்தது. உச்ச வரம்பு ₹90,000 இருந்து ₹2.5 உயர்த்தப்பட்டது. இப்போது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை இந்த ஆண்டு மீண்டும் அதிகரிக்கக்கூடும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.